வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தில் அண்மை காலமாக வருமான வரித்துறை சோதனை தீவிரமாக நடந்து வருகிறது. வருமான வரித்துறையினர் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதிலே யாருக்கும் மாற்றுக்கருத்து இல்லை. அவர்கள் இத்தகைய சோதனைகளில் ஈடுபடுவதை நாம் விமர்சிக்க கூடாது என்பது ஒருபுறம் இருந்தாலும், இத்தகைய சோதனைகள் பெரும்பாலும் அரசியல் உள்நோக்கத்தோடு நடத்தப்படுகின்றன என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. வருமான வரித்துறை அதிகாரிகளின் மீதான விமர்சனமாக இதை நாம் வைக்கவில்லை. ஆனால் வருமான வரித்துறையை அரசியல் உள்நோக்கத்தோடு பயன்படுத்துகிறார்கள் என்கிற விமர்சனமாக இதை பார்க்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது. வேண்டாதவர்கள், அரசியல் எதிரிகள் என அரசியல் களத்தில் தமக்கு பகையாக இருப்பவர்கள் மீது மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் வருமான வரித்துறையை பயன்படுத்தி வருகிறார்கள், வந்திருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மையாகும். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுக அரசுக்கு மிகவும் இணக்கமாக பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா அரசும் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த நிலையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற வருமான வரித்துறையினர் அதிமுக அரசுக்கு நெருக்கடி தரும் வகையில் இத்தகைய சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடுவது வியப்பை தருகிறது. இந்த நடவடிக்கைகள் கூடாது என்று நாம் கூறவில்லை. ஆனால் இந்த நடவடிக்கைகளில் உள்நோக்கம் இருக்கிறது என்று யூகிக்க முடிகிறது. ஆளும் அதிமுக அரசை எதிர்த்து அண்மையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டை கூறினார். இந்தியாவிலேயே ஊழலில் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. தமிழக அரசு ஒரு ஊழல் அரசாக இருக்கிறது என்று மத்தியில் ஆளும் ஒரு தேசிய கட்சியின் தலைவர் வெளிப்படையாக சொன்ன அந்த குற்றச்சாட்டை நாம் இதோடு பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது. நல்ல நட்போடு இணக்கத்தோடு ஆளும் அதிமுகவோடு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி திடீரென இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னதன் மூலம் அல்லது விமர்சனத்தை முன்வைத்ததன் மூலம் அவர்கள் தங்களின் அரசியல் சதுரங்கத்தை அந்த சதுரங்க விளையாட்டை ஆரம்பித்து விட்டார்கள் என்றுதான் அரசியல் வல்லுநர்கள் இப்போது கணித்து கூறுகிறார்கள். அதிமுக அரசை ஊழல் அரசு என்று சொல்வதன் மூலம் இந்த அரசை அப்புறப்படுத்த நினைக்கிறார்களா, அல்லது முதலமைச்சரை மாற்ற நினைக்கிறார்களா என்கிற கேள்வி எழுகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுக அரசின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலையும் நடத்த முயற்சிக்கிறார்கள் என்று யூகிக்கலாம். அல்லது முதல்வருக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் இணக்கமில்லை, தற்போது இந்த முதல்வரை
களங்கப்படுத்துவதன் மூலம் அவரை மாற்ற முடியும், வேறொருவரை அவர் அந்த இடத்திலே முதல்வராக அமர வைக்க முடியும் என்கிற வகையிலும் பாரதிய ஜனதா அரசு செயல்படுகிறது என்று யூகிக்க இடம் இருக்கிறது. ஆகவே இந்த சோதனை நடவடிக்கைகளில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்றும், முதல்வரை மாற்றவோ அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த அரசை கலைக்கவோ பாரதிய ஜனதா அரசு முயற்சிக்கிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி யூகிக்கிறது. இன்றைக்கு ஒரே நாளில் 15 இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்றிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான முரண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இத்தகைய உள்நோக்கம் கொண்ட சோதனைகள் நடைபெறுவதை வரவேற்க இயலாத நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது. ஓபிஎஸ் அவர்களோடு ஒரு இணக்கத்தையும் எடப்பாடி அவர்களோடு ஒரு இடைவெளியையும் மத்திய அரசு கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு ஊடகங்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது, கவனிக்க முடிகிறது. அதன் மூலம் அவர்கள் என்ன சாதிக்க நினைக்கிறார்கள் என்று நமக்கு வெளிப்படையாக தெரியவில்லை என்றாலும் கூட தமிழக அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள். இந்த குழப்பத்தின் மூலம் அவர்கள் இங்கே காலூன்ற வேறூன்ற துடிக்கிறார்கள். தேர்தல் சூடு பிடித்து விட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. அதாவது எந்த கட்சிக்கு எதிராகவும் நான் குற்றச்சாட்டு வைக்கவில்லை. போராடுவதற்கு, மிக வேகமாக போராடுவதற்குரிய அனைத்து தேவைகளும் இங்கே இருக்கின்றன. மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கும் மாநில அரசை எதிர்த்து போராடுவதற்குமான ஒரு சூழல் இங்கே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறை ஏவப்பட்டதை நாம் அறிவோம். ஏறத்தாழ 15 பேர் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது. அப்போது திமுக தலைமையில் ஒரு முழு அடைப்பு போராட்டம் மட்டுமே நடந்தேறியது. மற்றபடி அதற்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்த்து நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த போராட்ட நடவடிக்கைகள் எதுவும் இல்லாமல் அப்படியே நீர்த்து போனது. அதை நான் குறிப்பிட்டு கூறினேன். சாதாரண பிரச்சனைகளுக்காக கூட மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய தமிழகம் ஸ்டெர்லைட்டில் 13 பேரை அதே இடத்தில் சுட்டு படுகொலை செய்த நிலையில் மேலும் 2 பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற வகையில் நாம் போதிய எதிர்வினை ஆற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்டினேன். இது எந்த கட்சிக்கும் எதிரான ஒரு கருத்து அல்ல. இப்போது இந்த 8 வழி பசுமை சாலை திட்டத்தை எதிர்த்து யார் கருத்து சொன்னாலும் தமிழக அரசு அவர்களை கைது செய்து சிறைப்படுத்துகிறது. 8 வழி பசுமை சாலை திட்டத்தை நாம் எதிர்ப்பதற்கு காரணம் மாநில அரசின் மீதான எதிர்ப்போ அல்லது காழ்ப்போ காரணமல்ல. முறைப்படி இப்படிப்பட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற போது பொதுமக்களின் கருத்தை அறிய வேண்டும், அவர்களின் இசைவை பெற வேண்டும் என்பது சட்டத்தில் உள்ள ஒரு விதிமுறை. இதில் ஏராளமான குடியிருப்புகள் அகற்றப்படும், வனங்கள் அழிக்கப்படும், மலைகள் தகர்க்கப்படும், விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்கிற வகையில் அமைந்த ஒரு திட்டம், யாருமே கோரிக்கை வைக்காத ஒரு திட்டம் இங்கே திணிக்கப்படுகிறது. அங்கே 8 வழி சாலை அமைய வேண்டிய தேவை என்ன என்பதை பற்றிய எந்த தெளிவையும் அரசு இதுவரையில் நமக்கு வழங்கவில்லை. எதற்காக அந்த 8 வழி சாலை? கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வர வேண்டும், சென்னை ஒரு தலைநகரம், அதனால் 4 வழி சாலை தேவைப்பட்டது. சென்னையை நோக்கி பல திசைகளிலிருந்து 4 வழி தங்க நாற்கரை சாலை அமைக்கப்பட்டது, அதிலே ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே சேலத்திலிருந்தும் சென்னைக்கு வருவதற்கு 4 வழி சாலை இருக்கிறது. 8 வழி சாலை அமைப்பதற்கான ஒரு தேவை எங்கிருந்து எழுந்தது? யார் இந்த கோரிக்கையை வைத்தது? எதற்காக இந்த சாலை
இந்த சாலை அமைப்பதன் மூலம் தமிழ்நாடு எந்த வகையிலே பொருளாதாரத்தில் அல்லது தொழில் வளத்தில் மேம்படப் போகிறது என்பதை ஏன் மக்களுக்கு விளக்கி சொல்லக்கூடாது? அதைத்தான் கேட்கிறோம். எந்த காரணங்களுக்காக விளைநிலங்கள் அழிக்கப்பட இருக்கின்றன? எந்த காரணங்களுக்காக குடியிருப்புகள் அகற்றப்பட உள்ளன? எந்த காரணங்களுக்காக வனங்களை அழிக்க அரசு தீர்மானித்திருக்கிறது? ஒரு குடியிருப்பை அகற்றினால் கூட இன்னொரு இடத்திலே குடியிருப்பை உருவாக்கிக் கொள்ள முடியும். வனங்களை அப்படி நாமே உருவாக்க முடியாது. மரங்களை நட முடியும். மரங்களை நட்டால் அது வனமாகாது. வனம் என்பது ஒரு இயற்கை வளம். ஆறு எப்படி ஒரு இயற்கை வளமோ, அருவி எப்படி இயற்கை வளமோ, அப்படி வனம் என்பது ஒரு இயற்கை வளம். ஆகவே வனத்தை அழிப்பது என்பது அதைவிட பன்மடங்கு எதிர்காலத்தில் பயன் தரும் என்றால் அந்த முடிவை எடுக்கலாம். அப்படி என்றால் இந்த எட்டு வழி பசுமைச்சாலையால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் எத்தகைய வளர்ச்சியை பெறும் என்பதை ஏன் மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு விளக்கக்கூடாது? இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் நாம் இதை எதிர்க்கிறோம். ஆனால் அரசு கடுமையான அடக்குமுறைகளை ஏவுகிறது. மத்திய அரசு இப்படி ஜனநாயக சக்திகளை ஒடுக்குகிறது. மாநில அரசு ஜனநாயக சக்திகளை ஒடுக்குகிறது. மத்திய அரசு இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற மாநில அரசையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கீழே இந்த இதை நாங்கள் கட்டமைக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதாவது பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு விரும்புவதற்கு காரணம் மாநில கட்சிகளை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான். தேசிய கட்சிகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு அவர்கள் இதை செய்கிறார்கள். ஆனால் நடைமுறைக்கு இது சாத்தியம் இல்லாதது. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரே நேரத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேர்தல் நடக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு கட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடந்தது. பிறகு ஆட்சி கவிழ்ப்பு போன்ற நடவடிக்கைகள் ஏற்பட்டதால் இடையிலேயே தேர்தல் சட்டமன்றத்திற்கு வர நேர்ந்தது. ஆகவே 5 ஆண்டுகள் வரையில் நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடத்தாமலே இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது. மத்தியிலும் அப்படி ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு நிலையான அரசு 5 ஆண்டுக்கு தொடரும் நிலையான அரசு எல்லா காலத்திலும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆக திடீரென்று மத்திய அரசு கவிழ்ந்தால் உடனே அதை இன்னும் 5 ஆண்டு முடியவில்லை என்று அதை காத்திருக்க வைக்க முடியாது. 6 மாத காலத்திற்குள் தேர்தல் நடத்திதான் தீர வேண்டும். எனவே இது நடைமுறைக்கே சாத்தியமில்லாத ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார்கள். இது நடத்த வேண்டுமா வேண்டாமா என்பது வேறு, ஆனால் நடைமுறைக்கு இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது வேறு. நடைமுறைக்கே ஒரே ஒரு முறை வேண்டுமானால் ஆசைக்கு நடத்தி பார்க்கலாம், ஆனால் அதன் பிறகு அப்படி நடத்த முடியாது. மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு நிலையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே எம்ஜிஆர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, கலைஞர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதனால் தான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த 2.5 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதற்கு முன்பெல்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே காலகட்டத்தில் நடந்தது. ஒரு சில காலம் வரையில் அது நடந்தது. ஆகவே இந்திய அளவில் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே காலகட்டத்தில் நடத்துவது என்பது சாத்தியமில்லாத ஒரு நிலைப்பாடு. இதில் வந்து மாநில அரசு ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தை காப்பாற்ற துடிக்கிறது என்பதை விட மத்திய அரசு, மோடி அரசு ஸ்டெர்லைட் ஆலையை அங்கே மறுபடியும் திறக்க வேண்டும், அதை நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. மோடி அரசின் தலையீட்டால்தான் தூத்துக்குடியில் இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்தன என்பதை யாரும் மறுக்க முடியாது. மோடிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வேதாந்தா நிறுவனம். ஆகவே அங்கே மறுபடியும் ஸ்டெர்லைட் ஆலையை நடத்தியே தீர வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக இருக்கிறது என்பதற்கு அங்கே நடைபெற்று வருகிற நிகழ்வுகள் சான்றாக நமக்கு சாட்சியமாக உள்ளன. மாலை முரசு செய்தியாளர் ஷாலினி அவர்கள் விபத்திலே மரணமடைந்தார் என்கிற தகவல் கேட்டு மிகவும் அதிர்ச்சியடைந்தேன், வேதனைப்படுகிறேன். அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மாலை முரசு நிர்வாகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தையும் செலுத்துகிறேன்.